பல ஆண்டுகளாக சைவ சித்தாந்த சாத்திரங்களை பல நிலைகளில் உள்ள மாணவர்களுக்கு பாடமாக நடத்தி உள்ளேன். நடத்தப்பெற்ற அப்பாடங்களையெல்லாம் சைவ அன்பர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்பது எனது விருப்பம். எனவே தூத்துக்குடி புனிதர் பேரவை அன்பர்கள் யூடியூப் மற்றும் இணையம் வழியாக வெளியிட இருப்பதை அறிந்து மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து எனது நூல்கள் இபுக்ஸாக வெளிவரும். ஒரு கோட்டம் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டு அம்பிரையிதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே உணர்வோர் இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. சிவஞான சித்தியாருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு விதமான உரைகள், ஆறு பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் சிவஞான சித்தியாருக்கு மட்டுமே. அதுவும் சுபக்கத்திற்கு தான், பரவக்கத்திற்கு ஒருவர் தான் எழுதியிருக்கிறார். சுபக்கத்திற்கு ஆறு பேர் விரிவுரை செய்திருக்கிறார். அப்படி சிவஞான போதத்திற்கு அப்படி யாரும் சிவஞான முனிவருக்கு முன்னாலே செய்தவர்கள் பாண்டி பெருமாள் என்ற ஒருவர் மட்டும் செய்திருக்கிறார் சிவஞான போதத்திற்கு பாண்டி பெருமாள் உரை. பிறகு சிவஞான முனிவருடைய உரைதான் இப்பொழுது கிடைக்கின்ற சிறந்த உரை. இந்த ஆறு பேர் உரை எழுதியவர்களிலே நிரம்ப அழகிய தேசிகர், நிரம்ப அழகிய தேசிகர் அது திருவாசகம், திருவாசகத்தொடர் நிரம்ப நித்தம் மணாளன் நிரம்ப அழகியன் என்று அந்த அன்னை இப்பத்தில் வரும். ஆக நிரம்ப அழகிய தேசிகர். இன்னொருவர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர் இவர் வேறொருவர். மறைஞான சம்பந்தர் என்ற பெயரிலே பலர் இருந்திருக்கிறார்கள், மறைஞான சம்பந்தர். பிறகு மூன்றாவதாக சிவாக்கிர யோகிகள், சிவாக்கிர யோகிகள் இவர்தான் அந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை நிறுவியவர். சிவாக்கிர யோகி சூரியனார் கோயில் ஆதீனம். அவர் இந்த உரையையும் தவிர ஒரு தனி நூலே எழுதியிருக்கிறார் செய்யுளிலே, சைவ சித்தாந்தத்தை விளக்கி ஒரு தனி ஒரு சாத்திரம் செய்திருக்கிறார். சிவநெறி பிரகாசம் என்ற பெயரை உடையது. சிவநெறி பிரகாசம் நூறு பாடல்களிலே செய்திருக்கிறார். சிவாக்கிர யோகிகள் வடமொழியிலே உள்ள சமஸ் அந்த சிவஞான போதத்திற்கு வடமொழியிலேயே உரை எழுதியிருக்கிறார். சிவாக்கிர யோகிகள் சிவஞான போதத்திற்கு வடமொழியிலே உரை எழுதியிருக்கிறார். சிவாக்கிர பாஷ்யம் என்று அது வழங்குகிறது. இவர் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு, பதினைந்தாம் நூற்றாண்டிலே வந்தவர்கள் இவர்கள். சிவாக்கிரன என்ன பொருள் தெரியுமா? சிவக்கொழுந்துன்னு அர்த்தம். அவ்வளவு சிவக்கொழுந்து தேசிகர் தமிழிலே கொழுந்து, சிவாக்கிர வடமொழியிலே சிவாக்கிர தேசிகர். பிறகு ஞானப்பிரகாசர், இவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலவர் ஞானப்பிரகாசர்.
இவர் தான் சிதம்பரத்திற்கு வந்து திருவண்ணாமலை ஆதீனத்தை நிறுவியவர், ஞானப்பிரகாசர். பிறகு அந்த திருவண்ணா அங்கு சிதம்பரத்தில் இருந்துதான் இங்க இப்போது இருக்கிற குன்றக்குடி ஆதீனம் அதனுடைய அதுதான் அந்த ஆதீனம். இப்பொழுது இது குன்றக்குடி ஆதீனமாக அது வழங்குகிறது. இந்த ஞானப்பிரகாச தேசிகர் கொஞ்சம் சைவத்திற்கு மாறாக எழுதியிருக்கிறார். அதாவது சிவசமவாத கொள்கை அடிப்படையிலே எழுதியிருக்கிறார். அதனாலே சிவஞான முனிவர் அதை கண்டித்து ஒரு தனி நூலை செய்திருக்கிறார். ஞானப்பிரகாசரை மறுத்து தனி நூல் செய்திருக்கிறார் ஞானப்பிரகாசர். எத்தனை பேராயிற்று? நான்கு. அடுத்து என்ன சொல்லிருங்க போல இருக்க செய்வோம், அதுக்கு காலம் வரட்டும். பிறகு 18 நூற்றாண்டிலே சிவஞான முனிவர் திருவாவடுதுறை ஆதீனத்தின் தம்பிரானாக விளங்கியவர் இந்த சிவஞான முனிவர். அந்த சிவஞான சித்தியாருக்கு பொழிப்புரை மட்டும்தான் செய்திருக்கிறார். பொழிப்புரை மட்டும்தான் செய்திருக்கிறார், விரிவான உரை செய்யவில்லை. பிறகு பின்னாலே 19 நூற்றாண்டிலே திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மகா குரு சன்னிதானமாக இருந்தவர் சுப்பிரமணிய தேசிகர், ஆதீன கர்த்தராக இருந்தவர் அந்த சுப்பிரமணிய தேசிகர், அவர் காலத்தில் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த மடத்திலே இருந்து தமிழ் புலமை நடத்தியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவரை ஆதரித்தது சுப்பிரமணிய தேசிகர் தான். அதே போல உவே சாமிநாத ஐயர் அந்த காலத்தில் இருந்தவர் தான். அண்மை காலத்தில் 19 நூற்றாண்டு சுப்பிரமணிய தேசிகர் என்ன செய்திருக்கிறார், இந்த சிவஞான முனிவர் செய்த பொழிப்புரையை வைத்துக் கொண்டு பதவுரை செய்தார். பதம் பதமாக சொல் சொல்லாக பிரித்து பொருள் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான் அவர் செய்தது சுப்பிரமணிய தேசிகர் பதவுரை. பிறகு இப்பொழுது 20 நூற்றாண்டுல திருவிளங்கம் யாழ்ப்பாணம் சேர்ந்த திருவிளங்க தேசிகர் என்ற அவர் நீதிபதியாக விளங்கியவர். அவர் சிவப்பிரகாசத்திற்கு உரை எழுதியிருக்கிறார், மிகச்சிறந்த உரை சிவப்பிரகாசத்திற்கு. அதே போல சித்தியாருக்கும் அவர் செய்தார், ஆனால் முழுதும் அவர் முடிக்கவில்லை. பிற்பகுதியை அவர் செய்யவில்லை, அதற்குள்ளே அவர் காலமாகிவிட்டதனாலே பின்னாலே அது நிரப்பப்பட்டது. இப்பொழுது உங்கள் கையிலே இருப்பது அவர் அந்த திருவிளங்கு தேசியருடைய அந்த பேருரைதான். அது நெடுங்காலம் கிடைக்காமலே இருந்தது, இப்பொழுதுதான் ஐயா ரவீர் சிங் அவர்களுடைய முயற்சியினாலே இப்பொழுது நூல் வடிவம் பெற்று நல்ல புது பொலிவோடு வெளிவந்திருக்கிறது. பிறகு சொல்லும்படியான உரைகள் வேறு ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத இல்லை. இவைதான் சிறந்த உரைகளாக விளங்குகின்றன. அந்த உரைகளின் அடிப்படையில் தான் நாம் இந்த சிவஞான சித்தியாரினுடைய கருத்துக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பாயிரத்தை முடித்தோம். அடுத்து வருவது அளவையியல். முந்தின பாயிரத்தினுடைய கடைசி பாட்டிலே என்ன சொல்லியிருக்கிறார், அருளினால் ஆகமத்தை அறியலாம் அளவினாலும் தெருளலாம் என்று சொன்னாரே, அளவு அதுதான் அளவை.